6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கோரி நள்ளிரவிலும் போராட்டத்தை தொடர்ந்த விவசாயிகள். ஹரியானா பஞ்சாப் எல்லையில் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய காவல்துறை. விவசாயிகளின் போராட்டத்தால் டெல்லி நொய்டா சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பஞ்சாப் மாநிலத்தில் டீசல் கேஸ் விநியோகம் பாதிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் யுபிஐ ரூபே கார்டு பயன்பாட்டை பிரதமர் மோடியும் அமீரக அதிபர் அல் நஹ்யானும் தொடங்கி வைத்தனர். இந்தியா யுஏஇ இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்து. ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகிறார் சோனியா காந்தி. ராகுல் கார்கே உள்ளிட்டோருடன் சென்று ஜெய்ப்பூரில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம். புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தியும் தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வேலை நிறுத்தத்தை கைவிட வேண்டும் என்ற அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் கோரிக்கையை நிராகரித்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர். நாளை வேலைக்கு வராவிட்டால் ஊதியம் கிடையாது என தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா எச்சரிக்கை. வெற்றி துரைசாமியின் உடலுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. நடிகர் அஜித் உள்ளிட்டோர் ஆறுதல் கூறிய நிலையில் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் சைதை துரைசாமி. பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் ஜாமீன் கிடைக்குமா என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்ப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு. தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்த நிலையில் ஒப்புதல். முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யாதது ஏன்? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தார். இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தலில் தேசிய அளவில் வாரிசு அரசியல் இருக்காது. கல்லூரி மாணவர்களுடனான கலந்துரையாடலில் அண்ணாமலை பேச்சு. உரிமையியல் நீதிபதியாக தேர்வாகியுள்ள 23 வயதான பழங்குடியின பெண் ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என்ற அரசாணையின் மூலம் தேர்வு செய்யப்பட்டதாக பெருமிதம். நாமக்கல் அருகே ராசிபுரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளர் அருண் பிரகாஷ் வீட்டில் பயங்கர ஆயுதங்களுடன் கொள்ளை முயற்சி. கைதான தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியைச் சேர்ந்த 5 பேரிடமிருந்து ட்ரோன், கத்தி, கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். சென்னை நகருக்குள் போரூர் மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் மட்டுமே ஆம்னி பேருந்துகளில் பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் அனுமதி தராத நிலையில் பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கினால் நடவடிக்கை என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. சேலத்தில் பட்டியலின இளைஞருக்கு முடிவெட்ட மறுத்ததாக எழுந்த புகார்.
சலூன் கடை உரிமையாளர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. குழந்தைகளை பாப்பாங்கிறது சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்த உதயம் தியேட்டர் மூடப்படுகிறது. போதிய வருமானம் கிடைக்காததால் திரையரங்குகளை இடித்துவிட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படுவதாக தகவல். சிறிய பட்ஜெட் திரைப்படங்களுக்கான டிக்கெட் கட்டணத்தை குறைப்பது குறித்து 20ஆம் தேதி பொதுக்குழுவில் முடிவு. நடப்பு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் பாரதி ராஜாவின் கோரிக்கை குறித்து திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் விளக்கம். இந்திய மல்யுத்த சம்மேளனம் மீதான இடைநீக்கத்தை ரத்து செய்தது சர்வதேச மல்யுத்த கூட்டமைப்பு. முன்னாள் தலைவர் பிரிஜ் பூஷனுக்கு எதிராக போராடிய வீரர் வீராங்கனைகள் போட்டிகளில் பங்கேற்க பாகுபாடு காட்டக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கோரி நள்ளிரவிலும் போராட்டத்தை தொடர்ந்த விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லி எல்கையை முற்றுகையிட்டு விவசாயிகள் தொடர் போராட்டம் மேற்கொண்டனர். ஓராண்டிற்கு மேல் இப்போராட்டம் நீடித்த நிலையில் மத்திய அரசு சற்று இறங்கி வந்தது. வேளாண் விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விவசாயிகள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். ஆனால் வாக்குறுதி அளித்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய விவசாய அமைப்புகள் டெல்லி நோக்கி பேரணி செல்ல அழைப்பு விடுத்தன. அதனை ஏற்று பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 1000000கணக்கான விவசாயிகள் டிராக்டர்களுடன் டெல்லியை நோக்கி புறப்பட்டனர். இந்நிலையில் டெல்லி ஹரியானா எல்லையில் உள்ள ஷம்பு பகுதியில் விவசாயிகளை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் கூட்டத்தை கலைக்க ட்ரோன்களை பயன்படுத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் காவல்துறையினர் அமைத்திருந்த கான்கிரீட் தடுப்புகளை டிராக்டர்கள் மூலம் இடித்து தள்ளினர். மேலும் பாலத்தில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்புகளையும் விவசாயிகள் கீழே தூக்கி வீசினர். காவல்துறையினர் வீசிய கண்ணீர் புகை குண்டு வீச்சில் சுமார் 60 விவசாயிகள் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. புதிய கோரிக்கைகள் எதையும் முன்வைக்கவில்லை என்று கூறும் விவசாயிகள் அரசு தங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தினர். பாரத் கே இத்திஹாஸ் மே பாரதிய ராஜநீதி மே யே பிளாக் டே ஹை காலா திவஸ் ஹை ஜப் தேஷ் கே கிசான் ஔர் கேத் மஜூர் கே ஊபர் இஸ் தரஹ சே ஹம்லா கியா ஜா ரஹா அபி ஹஞ்சூ கேஸ் இஸ்தேமால் ஹுவா. அதேபோன்று ஹரியானா மாநிலம் அம்பலாவில் விவசாயிகள் நடத்திய தாக்குதலில் அதிவிரைவு படையினரும் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் போராட்டத்தால் பஞ்சாபில் டீசல் மற்றும் கேஸ் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று டெல்லி நொய்டா சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே விவசாயிகளின் போராட்டம் தொடர்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது விவசாயிகளுக்கு போராட்டம் நடத்த உரிமை இருப்பதாக உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. மேலும் இவ்வழக்கு தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஹரியானா அரசுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. விவசாயிகளின் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று கூறிய உயர்நீதிமன்றம்
போராட்டம் எங்கு நடைபெற வேண்டும் என்பதையும் பேசி முடிவெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதனையடுத்து இவ்வழக்கு நாளை விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.